ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கும்மாயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கும்மாயம் செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துருக்கேன். அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவக்க வறுக்கணும். அதனால் கை விடாமல் நம்ம கிண்டி வறுத்தால் தான் வந்து நல்லா அந்த செவக்க வறுப்படும். நீங்கள் விட்டு விட்டு வறுத்தீங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து ப்ரௌனாகவும் ஒரு சைடு ஒயிட்டாகவுமே இருந்து போய்டும். அதனால் நல்லா ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம செவப்பு நிறத்துக்கு வறுத்து எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பித்தோடனே இந்த உளுந்தோட வந்து வாசம் வந்து அப்படியே வீடே மணக்குது. அந்தளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அதோட உளுந்து நம்ம பாசிப்பருப்பு அரிசி இதெல்லாம் சேர்த்து செய்கிறனால, நெய் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செய்கிறனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. செட்டிநாட்டில் இந்த டிஷ் இல்லாத கல்யாணமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப புகழ் வாய்ந்தது செட்டிநாட்டில். இதை வந்து குழந்தைங்களுக்கு கல்யாணத்தில் மட்டும் இல்லை, அப்பப்போ வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்காக வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபின்னு அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து எல்லா ஊட்டச்சத்துமே இந்த டிஷ்ஷில் கிடச்சிரும். அதனால் இதை வந்து கண்டிப்பாக செய்வாங்க. உளுந்தும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அப்படியே வாசமே ஆளை தூக்குது. இப்போயே அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. உங்களுக்கே தெரியும் உளுந்து வறுக்கிறப்ப எப்படி நல்லா நைஸ் அரோமா வரும், அது நல்லா தெரியுது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு. இதுலேயே ஒரு நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு கப் வந்து உளுந்து, அரை கப் வந்து இந்த பாசிப்பருப்பு. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாசிப்பருப்போட அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம வறுக்க வறுக்க தான் நல்லா வரும். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. ஏன்னா இந்த பாசிப்பருப்பு வறுக்கிறப்ப தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்ஷுக்கு. ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா பாருங்கள் நல்லா செவக்க வறுத்தாச்சு. நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்ததில் வந்து ஒரு கப் உளுந்து, அரை கப் பாசிப்பருப்பு, அதில் கால்வாசி பச்சை அரிசி. இந்த பச்சை அரிசி வந்து நல்லா வந்து பொரி அரிசி வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும். நல்லா பொரியும் அரிசி, அதான் பொரி அரிசி அதுக்கு பேர். அது மாதிரி வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி அரிசி பொரியை வச்சு நம்ம போட்டு அரைச்சோன்னா அதுக்கு இருக்க வாசனமும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே பொரிய விடணும். அரிசி அப்படியே பொரியும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். பாருங்கள் அரிசி நல்லா பொரியுது பாருங்கள், பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எல்லா அரிசியுமே ஆல்மோஸ்ட் பொரிஞ்சிச்சு. இப்போ பொரி அரிசி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் கொட்டியாச்சு. இப்போ இந்த உளுந்து, பாசிப்பருப்பு, அரிசி மூணும் நல்லா வறுத்த ஆறினதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கும்மாயம் செய்யலாம். இப்போ வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, சளிச்சு வச்சுட்டேன். இது நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தான் வந்து குக் பண்ணால் வந்து ஸ்வீட்லாம் கரெக்டாக போட முடியும். அப்போ தான் கரெக்டான அளவாக இப்போ கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய் வந்து உருக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து நெய் வந்து நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நெய் உருகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி விட்டு வெல்லம் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது பாக்கெலாம் காய்ச்சி வேணாம், அதில் உள்ள வேஸ்ட்லாம் நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எந்த, இப்போ நான் இந்த பவுலில் தான் வந்து அந்த மாவு எடுக்க போகிறேன். நம்ம எந்த டம்ளரோ கப்போ எந்த கப்பில் அந்த மாவு ஒரு கப் எடுக்கிறோமோ அதே ஒரு கப் வந்து வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை. இது வந்து இந்த இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கருப்பட்டியில் பண்ணலாம், வெல்லமில் பண்ணலாம், நாட்டு சக்கரையில் பண்ணலாம், அப்புறம் சுகர்லேயும் கூட பண்ணலாம்.
நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுக்க போகிறேன். இதில் நம்ம ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் வந்து நம்ம சர்க்கரைக்கு வந்து 2.5 கப் வந்து தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 2.5 கப் வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நெய் உருக்கி வச்ச பாத்திரத்தில் இதை நம்ம ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துச்சு. இதை நம்ம வந்து நெய் உருக்கின பாத்திரத்தில் இதுவும் நம்ம வந்து இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க மாவு, நான் வந்து இது ஒரு கப் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாவு சேர்த்துட்டு பின்னாடியே வந்து அந்த நாட்டு சக்கரை அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு கப் வந்து அந்த பவுடர், அதாவது உளுந்து பாசிப்பருப்பு அரிசி நல்லா வறுத்து வச்ச பவுடரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யில் வந்து ஒரு கிளறு ஃபுல்லாக கிளறிடலாம். இதோட அந்த டேஸ்ட்டே நம்ம வறுத்ததுலேயும் இந்த நெய்யில் போட்டு இந்த மிக்ஸ் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது. இப்போது நம்ம அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அந்த இது தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கலாம், சுகர் போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இனிமேல் தான் வந்து கை விடாமல் கிளறணும். நீங்கள் விஸ்க் இருந்தால் அதை கூட வச்சு கிளறிக்கலாம். நம்ம கிளற கிளற ஒரு பாதிப்பை தான் வந்தப்போ திரும்ப இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கப்கே வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்துருச்சுன்னு பாருங்கள். பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி வரும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நல்லா ஏன்னா கை விடாமல் கிளற கிளற தான் அதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். அப்படியே பார்க்கலே பாருங்கள், அப்படியே நாக்கு ஊறுது. எனக்கே சாப்பிடணும்னு தோணுது அந்தளவுக்கு. அப்படியே அல்வா பழுத்துக்கு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கரெக்டான பதத்துக்கு நம்ம டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கும்மாயம் ஓகே, இப்போ நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ நான் பவுலில் எடுத்துட்டேன். பட் நம்ம பண்ணது நிறையா இருக்குது. பட் நான் டிஸ்பிளேக்காக சும்மா கொஞ்சமாக இந்த பவுலில் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, ஓகே, நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான் வறுக்கிறதும். அதுக்கப்புறம் நம்ம நெய் விட்டு அந்த சக்கரை பாகு காய்ச்சின அந்த தண்ணி விட்டு கிளற பதத்தில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு 10 to 20 minutes ரெடி ஆகிடும். அதாவது ப்ரிப்ரேஷன் டைம் வந்து ஒரு 15 minutes, குக் பண்ணுற டைம் வந்து ஒரு 20 minutes, டோட்டலாக ஒரு 40 minutesல வந்து ஒரு பாரம்பரிய ரெசிபி நம்ம தயாரிச்சிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு பார்த்து கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.